வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுவாபுரி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஷ்டி ரெண்டாவது நாள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம சிறுவாபுரி கோயிலில் கூட்டம் எப்பவுமே அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றனால வந்து கூட்டம் இன்னமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து கடவுளை பிரார்த்திக்கவங்க. ஸோ கூடியே வாங்க, எல்லாமே காட்டுறேன், வாங்க போகலாம். சிறுவாபுரி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நம்ம சென்னையில் நம்ம கோயம்பேட்டிலேருந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம சிறுவாபுரி கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் மாதிரி வரும். ஸோ ரோடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் இருக்கும். அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடிங்ஸ் ஊருக்கு தான் போகிறோம் இல்லையா, அதனால் வந்து அந்த பெரியபாளையம் ரோட்டு பைபாஸ்லாம் கொஞ்சம் தாண்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கூட்டமே இருக்காது, டிராஃபிக்கும் இருக்காது, நீங்கள் ஈஸியாகவும் வந்துடலாம். ஆனால் கொஞ்சம் வெயில் டைமில் நான் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி அதுவுமாக வந்து ஏகப்பட்ட க்ரௌடு. ஸோ கலகலகலகலகலகலன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா இவரெல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இவரெல்லாம் சிறுவாபுரி கோயிலில் முக்கியமான ஒரு நபர். ஒரு இவர் விற்காத மாலையும் கிடையாது, இவர் விற்காத சேலையும் கிடையாது. அக்கா அக்கா பத்தி சொல்ல வேணா, அக்காவோட மாலை கடை தான். மங்களகரமா இருப்பாங்க அக்கா, ஆனா தான் மங்களம்னு பேர் வச்சிருக்காங்க. பசுபதி அண்ணா கடன் கேட்டீங்கன்னா இந்த கடையை சொல்லுவாங்க. பக்கத்துல ஒரு சிஷியன் முருகன் கடை முருகன் இட்லி கடையை பார்த்துருப்பீங்க. சிறுவாபூரில் முருகன் மாலை கடைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேமஸான கடைங்க. இது பாருங்க, மாலைலாம் எல்லாம் பயங்கரமாக வச்சிருப்பாப்புல. நம்ம கடை இது எங்க இவரு தான் பசுபதி அண்ணன். இந்த கோயிலுக்கே தலைவன் இவரு தான். இருக்கிற எல்லா செலிபிரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர்கிட்ட கேட்டு தான் போவாங்க. இவர் தான் எல்லாரையும் கூப்பிட்டு போவார். அதனால் இவர் பார்த்தீங்கன்னா வந்து மாலையை வேகமாக கட்டுவார். சுபாஷ் இருக்கிற மொத்த மாலையும் இவர் தான் கட்டுற ஆள். அதனால் கடையில் எப்பவுமே ஒரு கலகலகலகன்னு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு என்னதுக்கா இன்னைக்கு சஷ்டி, அதனால் இவ்வளோ மேக்கப் போட்டிங்களே, உங்களுக்கு டிஸ்டி ஆகிடாது? ஆகாது. சஷ்டி எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சது? நேத்துல சஷ்டியா? ஐயோ தெரியாம போச்சு எனக்கு. அக்காவை பார்த்து அக்கா கழுக்குன்னு சிரிப்பாங்க, ஆனா அக்கா வந்து பண்ண வியாபாரமே கிடையாது. அக்கா பேரு காட்டேரி. அக்கா உங்க பேரு என்னக்கா? அஞ்சலியா. அவங்க கையால உப்பு வாங்கி சுத்தனா நடக்குது. அவங்க கையால உப்பு வாங்கி சுத்தனா என்ன நடக்குது? உப்பு வாங்கி சுத்தனா சொல்லுங்க. உப்பு வாங்கி சுத்தனா எவ்வளவுக்கா உப்பு வாங்கணும்? 20 ரூபாய். இங்கே வருங்க மயில். நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது நோட் புக்லலாம் விற்போம் பாருங்க, ஆஹா கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற காய்கறிகளும் ரொம்ப வந்து பச்சை பச்சையாகவே இருக்கு. மெயினாக பாருங்கள், நம்ம முருகர் நம்ம சஷ்டியோட வந்து கொடி ஏற்றிருக்காங்க, அது முக்கியமாக வந்து வேண்டிக்கோங்க. ஸோ இருக்கிற பவர்ஃபுல் எல்லாமே அந்த கொடி மரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த சஷ்டியில் நல்லா வேண்டிக்கோங்க. ஸோ உறவுகளே, ஒரு வழியாக வந்து நம்ம வந்து மூலஸ்தானம் உள்ளே போயிட்டு நம்ம முருகரை வந்து நம்ம பார்த்துட்டோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நெருக்கமான நண்பர்கள்லாம் இருக்காங்க, அதனால் வந்து அவங்க மூலியமாக வந்து இந்த இவ்வளோ கூட்டத்திலையும் நான் வந்து உள்ளே போய் வந்து முருகரை வந்து தரிசனம் வந்து பண்ணிட்டேன். அது வந்து சும்மாலாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக வந்து நான் வந்து வாரம் வாரம் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து மறக்காமல் நான் போவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து முருகர் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தெரியும் முருகர் எந்தளவுக்கு பிடிக்கும்ன்றது. நான் வந்து ஃபஸ்ட் டைம்லாம் ஃபஸ்ட்டில் சிறுவாபுரியெலாம் போகும்போது வந்து இவ்வளோ க்ரௌட்னஸ்லாம் இல்லவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌடுங்க, எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரியல. இன்னும் 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக ஒரு திருப்பதி லெவல்லையே வந்து க்ரௌடு வந்து அவ்வளோ க்ரௌடு வரும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரி அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ முருகர் அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அவர் எப்படி பார்க்குறது, அவர் வீட்டில் ஒரு குழந்தையாகவும் பார்ப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு அப்பாவாக பார்ப்பாங்க. ஸோ அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரியே பார்ப்பாங்கன்னே சொல்லலாம்.
அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து முருகா முருகான்னு வந்து எல்லாருமே வேண்டும் போது அந்த அந்த மொத்த பாசிட்டிவாக அப்படியே நம்மளுக்கு வந்து ஏறும் பாருங்க அப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்து சிறுவாபுரி கோயிலில் வந்து நம்ம வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டோம். அது இல்லாமல் வந்து ரொம்ப கிட்டேயே வந்து சாமியை போய் நம்ம பார்த்துட்டு அதே ஒரு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த சஷ்டி அதுவமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளில் 2வது நாள் வந்து பயங்கரமான க்ரௌடு பார்க்கவே முடியல. லைனும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைன் இருந்துச்சு. சரி அப்படியே நம்ம நண்பர்கள்லாம் பிடிச்சி நம்ம ஒரு வழியாக நம்ம வந்து முருகரை பார்த்துட்டோம். அதுவும் ரொம்ப கிட்டியாக பார்த்துட்டு அதான் ரொம்ப சந்தோஷம். அதில்லாமல் இன்றைக்கி சஷ்டி 2வது நாள் உதவமாக வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு. ஸோ க்ரௌடாக இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமே ஒரு தனி தான். நம்ம கோயிலுக்கு வரும்போது இங்கே கொடுக்குற பிரசாதமும் சரி இங்கே இருக்கிற மக்களும் சரி அவங்களோட எல்லாருமே வந்து கோயிலுக்கு வர அந்த பாசிட்டிவோடு வரும்போது நம்மளும் அந்த பாசிட்டிவோடு போகும்போது அந்த நல்லது நடக்கிறதுன்றது ஒரு விஷயம் வேண்டுதல் போது அது எப்பவுமே வந்து நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக அந்த சஷ்டி 7 நாளில் நீங்களும் வாங்க. ஸோ உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றுங்க. தேங்க்யூ.